அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அம்மா நீ உட்காருமா, உட்காரு. மூர்த்தி, நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? மத்தவங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்றது? இல்ல எழில், என்னால தாங்கிக்க முடியல. கையிலுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்? அவ யாருக்கு என்ன தீங்கு செஞ்சா? எல்லாருக்கும் நல்லதே செய்யணும், நல்லதே பண்ணணும் தானே நினைப்பா. அவளுக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை கடவுள் கொடுக்கணும்? ஆசானே, கைல் சிஸ்டருக்கு ஒண்ணாவது தைரியமா இருங்க. அவங்களுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு போயிச்சு வந்துருவாங்க, நம்பிக்கை இருங்க ஆசானே. என்ன சொல்றீங்க? கையில் ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சிருச்சா? கையங்கறவங்க இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்க போய் ரைட்ல போங்க. தேங்க் யூ. மாமா ஷாலினி, பரவாயில்ல, நீ உட்காருங்க. ஆண்டி, ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, கையில் இன்னைக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க நல்லபடியாக பொழைச்சி வந்துடுவாங்க. அண்ணி என் கூட கொஞ்சம் வாங்களேன், வாங்க அண்ணி. என்ன ஷாலினி? அண்ணி அது வந்து என் கூட வாங்களேன். என்ன ஷாலினி, ஏன் தனியா கூட்டிட்டு வர? என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? எதுக்காக டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்க? ஷாலினி இனி இத பத்தி பேச வேண்டாம். இங்க பாரு, தயவு செஞ்சு நடந்த விஷயத்தை இங்க யாருக்கும் தெரியப்படுத்தாத. எனக்கு வேற வழி தெரியலம்மா. அக்காவை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். என்ன நீ, நீங்க நீங்களும் தானே பாத்தீங்க, நீங்க கையெழுத்து போட்டதுனாலதான் அண்ணனும் கோவத்துல அவரும் கையெழுத்து போட்டுட்டாரு. உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் இந்த அளவுக்கு போகும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நீ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது. இதனால உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாரு ஷாலினி, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. என் விக்னேஷ பத்தி எனக்கு தெரியும். அவர் என் மேல இருக்கிற கோபத்தினாலதான் கையெழுத்து போட்டிருப்பாரே தவிர மத்தபடி எதுவும் விபரீதமா நடக்காதுன்னு தான் நானும் நம்புறேன். உங்க வீட்டு ஆளுங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னா? அதுக்குதான் தெரிய வேண்டான்னு சொல்றேன். எங்க அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அக்காவுக்கு இப்படி ஆனதுனால மொத்த குடும்பமும் மனசொடைஞ்சு நிம்மதி இல்லாம இருக்காங்க. இதுல ஏன் பிரச்சனையும் தெரிஞ்சதுன்னா ஆமோ, அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இங்க பாரு ஷாலினி, அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு இது அப்படியே விட்டுரு. என்ன நீ, ப்ளீஸ் ஷாலினி விட்டுரு, பாத்துக்கலாம்.